ஆன்மீக உல நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பூஷந்தி பழனியப்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டக்கூடிய தலைப்பு வந்து இரண்டாவது திருமணம். இரண்டாவது திருமணம்னா நீங்கள் ஒன்று வேற எங்கேயும் கற்பனைலாம் போக வேண்டாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகுது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிடுது, உடனே பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகுது, டைவர்ஸ் வரையிலும் போயிடுது. டைவர்ஸ் வரலும் போயிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணுறது சரியாக தப்பா ஒரு பக்கம், ரெண்டாவது திருமணம் சரியாக தப்பா. அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து ரெண்டாவது திருமணம்னு ஒரு தலையெழுத்து இருந்தால் அதை எந்த காலகட்டத்திலும் தவிர்க்கவே முடியாது, அது எப்படியாவது நடந்துடும். என்னுடைய கடந்த இந்த ஜோதிடத்தில் ஒரு 35 ஆண்டுகால அனுபவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது நடக்கணும்னு இருந்தால் அது நடந்து தான் ஆகும், ஒரு நாள் கூட மாற்ற முடியாது. மாற்றணும்னு விதி இருந்தால் மாற்றலாம், அதுவே விதியை மதியால் வரலாம், அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் என்கிறதான் அடிப்படை உண்மை. அதை நான் மாற்றுறேன் அப்படின்னா கூட, இப்போ நானே வந்து ஒரு பரிகாரம் பண்ணி மாற்றிட்டேன் அப்படின்னா, உங்கள் தலையெழுத்து இந்த பரிகாரத்தை செய்து மாற்ற வேண்டும் என்ற விதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அங்கே கிளி இருக்குது, அந்த கிளிக்குள்ளே உயிர் இருக்குங்கிற மாதிரி தான் இது ஆக்சுவலாக சொல்லப்படும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால் அது நடந்து தான். சரி, இந்த இரண்டாவது திருமணம் வந்து ஜாதகத்தில் ஏன் ஏற்படுதுன்னா, உங்களுக்கு கலத்திர தோஷம் இருந்தால் ரெண்டாவது திருமணம் ஏற்படும். டைவர்ஸ் வரையில் போடும், 3 மாதம் தான் சார் ஒன்றா இருந்தாங்க, 2 மாதம் தான் சார் ஒன்றா இருந்தாங்க, 1 மாதம் 15 நாள் தான் சார், அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை வந்துருச்சு சார், என் பொண்ணு போக மாட்டேன்னு சார் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் சுக்கரன் இருந்தாலோ அவளுக்கு வந்து கணவரை பிடிக்காமல் போய்விடும், கணவர் மேல் வெறுப்பு ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு கன்னிராசியிலே சுக்கரன் இருந்தால் அவருக்கு தன் வரக்கூடிய மனைவியை வெறுத்து விடுவார். 12ஆம் இடத்திலே சனியும் ராகுவும் இருந்தால் கண்டிப்பாக வரக்கூடிய வாழ்க்கை துணையை வெறுக்கக்கூடிய நிலை உருவாகும், விரும்பி திருமணம் செய்து வெறுக்கக்கூடிய நிலை உருவாகும்னா. அதனால தான் சில காதல் திருமணங்கள் கூட தோல்வியில் முடிகிறதுக்கான காரணம் இந்த கிரகநிலைகள் தான். இந்த கிரகநிலைகளை பார்த்தாவே சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் உள்ள ஜாதகம் இது வேறு வழி இல்லை அப்படின்லாம். இல்லை, இதுக்கு வழி இருக்குது, என்னென்ன பரிகாரங்களை பண்ணுங்கள், என்னென்ன வழிபாடுகளை பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம், அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட்க்கே போக முடியாது. என்னென்னா வந்து வேறு வழி இல்லை, டைவர்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வாழ்க்கையே போர் அடிக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி 95% நிறைய பேர் கல்யாணம் ஆகலேன்னு கவலையில் தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர், அவர் ஒன்று யோகியாக இருக்கணும், இல்லை ரிஷியாக இருக்கணும், இல்லை பெரிய சன்னியாசியாக இருக்கணும், அவர் வேணால் நான் கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் இல்லாமல் வாழ்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சாமியாரை போய் கும்பிடுவீங்க, உங்கள் ஒரு சாமியாரை கும்பிடுவீங்க, அந்த சாமியார் வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பார், அவர் ஒரு பிரம்ம ரிஷியாக இருப்பார், இல்லைனா ஒரு பெரிய யோகியாக இருப்பார், அவரை போய் கும்பிடுவீங்க, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் வந்தால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க, கல்யாணம் ஆகியே ஆகணும்பீங்க இல்லையா. உங்கள் வீட்டில் ஒருத்தர் சாமியாராக போகிறோம்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. சாமியாராக போகிறது நம்ம ஒத்துக்க மாட்டோம், ஆனால் சாமியாரை போய் நம்ம கும்பிடுவோம், சாமியாருன்னு தேடி போய் நம்ம கும்பிடுவோம் சாமியாரை. ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நமக்கு பையனுக்கு வந்து இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கல்யாணம் பண்ணால் தான் நினைப்போம், அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும், தவறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரெண்டாவது கல்யாணங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 2 தாரமே ஏற்பட்டுரும், அது வேறு, அது அது கதையை வேறு, அது வேறு மாதிரி ஜாதகங்கள். லக்னத்தில் குருவும் புதன் இருந்து, 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்து, 2ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்து, இதுபோல் ஜாதகங்கள் இருதாரம் ஏற்பட்டுவிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டாவது திருமணத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவது திருமணம் பண்ணுறது சரி. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஜாதகங்களை நல்லா பார்த்துட்டு என்ன கோளாறுகள் இருக்கோ அதுக்கான பரிகாரங்களை செம்மையாக, அது ஆலய பரிகாரங்களாக இருக்கட்டும், அல்லது நட்சத்திர பிரயோக பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை பஞ்சபட்ச சாஸ்திரப்படி உள்ள பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை எந்திர பிரயோக ஜலவாச முறை போன்ற பரிகாரங்களாக இருக்கட்டும், இந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அடுத்த திருமணம் செய்யும் பொழுது அடுத்த திருமணம் வெற்றிகரமாக அமையும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு வாட்டி கல்யாணம் டைவர்ஸ் ஆச்சு நம்ம சோர்ந்து போயிடும், அது உண்மை. நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அப்படி ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு சோர்வு வந்துடும் பார்த்திங்கன்னா. அப்போ ரெண்டாவது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு உங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆன பொண்ணு தாங்க கிடைக்கும், இல்லைன்னா வந்து ஒரு விதவை தாங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஆன பையன் தாங்க கிடைப்பாங்க, இல்லைனா மனைவி இழந்த பையன் தாங்க கிடைப்பாங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல. இது வந்து ஜோதிடத்தில் வந்து ரெண்டு விஷயம் உண்டுங்க,
ஜோதிடம் சொல்கிறது வந்து எப்படின்னா அப்படியே தூக்கி போட்டு உடைக்கும், ஒரேடி சதர்கா உடைக்கிற மாதிரி உடைக்கும். ஜோதிடம்ங்கிற சாஸ்திரமாக தான் சொல்லும். ஆனால் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதேங்கிறதுக்காக, அதனால் வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது திருமணம் ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் அது நடந்தே தீரும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைக்கு நாம் வரத்தான் வேண்டும். இப்போ வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம புது புது விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்கள். நன்றி, வணக்கம்.